நல்லது நல்லது ரோஜா முருகா மர்மகளே செண்பகம் இங்க வாங்க என்னம்மா என்னங்க அத்தை நம்ம வீட்டுக்கு அருள்வாக்கு அமுதநாயகியம்மா வராங்களாம் என்னம்மா சொல்றீங்க தேடி போனாலும் அவங்கள பாக்குறது ரொம்ப கஷ்டம் அவங்களே நம்ம வீடு தேடி வராங்களா கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்னாலயும் தான் நம்ப முடியல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமா எத்தனையோ முறை அந்த அம்மாவை பாக்கும் போதெல்லாம் அம்மா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் நாங்கெல்லாம் சந்தோஷப்படுவோம்னு சொல்லிருக்கேன் அப்பெல்லாம் என்ன பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்துட்டு போயிடுவாங்க இன்னைக்கு என்னடா அந்த அம்மா கூடவே ஒரு அம்மா இருப்பாங்களே அவங்க போன் பண்ணி நாங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியல பாட்டி எல்லாம் என் பையன் வரப்போற நேரம் பாட்டி பிறக்க போறது கிருஷ்ணராஜே அதான் அமுதநாயகி அம்மாவை அவனே வீட்டுக்கு வர வச்சிட்டான் என்ன வைஃபி நான் சொல்றது சரிதானே சரியோ தப்போ வயித்துல இருக்கும் போதே என் குழந்தைக்கு அமுதநாயகி அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்க போகுது இதை விட வேற என்ன கொடுப்பன வேணும் ஆமா ரோஜா இது பாரு உன் குழந்தையாலதான் அமுதநாயகி அம்மாவோட ஆசீர்வாதம் இப்ப உனக்கு கிடைக்க போகுது அத்தை இப்ப அவங்க வராங்கன்னு சொல்றீங்களே நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலையே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே அந்த அம்மாக்கு பாத பூஜை பண்ணி வீட்டுக்குள்ள அழைக்கணும் அந்த பாத பூஜையை ரோஜா நீதான் பண்ற ரோஜாவுக்கு தான் அவங்களோட ஆசீர்வாதம் நிறைய வேணும் ஆமாமாமா எல்லாம் அவதான் பண்ணணும் ஏன் நாங்க பண்ணக்கூடாதா என்னமோ இந்த குடும்பமே அவ தயவுல தான் நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் அவளே பண்ண சொல்றீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தானே ஏன் நீங்க பாத பூஜை பண்ணக்கூடாதா அவதான் பண்ணணுமா பாட்டி என் பிள்ளைக்கும் சரி என் பொண்டாட்டிக்கும் சரி யாரோட வைத்தறிச்சலும் வேண்டாம் எசோ சொல்ற மாதிரி நீங்களே பாத பூஜை பண்ணிருங்க ஏ அர்ஜுன் சும்மா இருப்பா அமுதநாயகி அம்மா இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாரோட வைத்தறிச்சலும் அப்படியே பறந்து போயிடும் இந்த பூஜைய ரோஜாவே பண்ணட்டும் என்ன நீ சும்மா பிரச்சனை பண்ணணும்னே பேசிட்டு இருக்கீங்களா ஏய் நீ வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்ட இத்தனை நாள் அந்த அனுப்பே இந்த வீட்டுல இருந்துகிட்டு இல்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ போனதுக்கு அப்புறம் அவ பண்ண வேண்டிய பிரச்சனை எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அது வரைக்கும் வாய மூடிட்டு சும்மா இரு இல்ல நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் இந்த பிரச்சனை பண்றதெல்லாம் மூட்டை கட்டி வை புரிஞ்சதா நீங்க போங்கம்மா உங்களுக்கு பாத பூஜை பண்றதுக்குலாம் ரெடி பண்ணுங்க நீ வா ரோஜா ரோஜா அமுதநாயகி அம்மா வரதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வைக்கணும் சரியா பாரு அந்த அம்மா வந்துட்டு போற வரைக்கும் வாயை திறக்க கூடாது திறந்த அப்படியே மென்னிய புடிச்சிருவேன் பாக்குற பார்வை பாரு புத்தி கட்டவ வாங்கம்மா வாங்க 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 வாங்கம்மா வாங்கம்மா என்னை வரவேற்கவோ எனக்காகவோ எந்த ஏற்பாடும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் திடீர்னு நான் கிளம்பி வந்தேன் அதுக்குள்ள பாத பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களே இதெல்லாம் எங்க மன திருப்திக்காக நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ரோஜா பாத பூஜை பண்ணுமா இந்தாம்மா. பூஜா, ஆரத்தி. என்னடா வாங்கம்மா, வாங்க வாங்க உட்காருங்கம்மா. கல்பனா அம்மா, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுங்களா? நான் வெளியில எதுவும் சாப்பிடுறது இல்லம்மா. அம்மா, உங்க காலடி எங்க வீட்டுல படுறதுக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். இது கடவுளோட சித்தம். நானா இங்க வரல. உன் குழந்தைதான் என்னை இங்க வர வச்சுட்டான். அம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க வீட்டுக்கு வர போறீங்கன்னு சும்மா நான் விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் வந்து அதையே சொல்றீங்களே. நிறைய விஷயங்கள் அப்படிதான்ப்பா, உண்மைன்னு தெரியாம விளையாட்டாவே போய் முடிஞ்சிடுது. அம்மா, என் குழந்தைக்கு உங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்மா. உன் குழந்தைக்கு அந்த கிருஷ்ணனோட ஆசீர்வாதமே கிடைச்சிடுச்சு. அப்படி இருக்க அப்பா, அதை விடவா ஏன் ஆசீர்வாதம் பெருசு? உனக்கும் உன் குழந்தைக்கும் இந்த குடும்பத்துக்கும் என் பரிபூர்ண ஆசை எப்பவும் உண்டுமா. நன்றிமா. போ, இந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.